களை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். ஏற்கனவே நேற்றைய தினம் எதிர்த்தரப்பில் விவாதம் செய்கிறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்பட்ட செய்திதான். இருந்தாலும் அவர்கள் நேற்று அதை கடைபிடிக்கவில்லை. ஆகையினால் மீண்டும் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது விவாதத்திற்கென்று நாம் தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த தலைப்பில் விவாதம் செய்யணும்னு, இந்த தலைப்பிற்கு பிறகு அடுத்ததாக அடுத்த தலைப்புன்னு சொல்லிட்டு தலைப்பை நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் வந்தவர்கள் வந்து தலைப்பிற்குள்ள நின்று பேசவே இல்லை. அந்த விவாத ஒப்பந்தம் போட்டதுக்கு மாற்றமாக தலைப்பை விட்டு தாண்டி வெளியில போய் தேவையில்லாத விஷயங்களை, சொல்ல போனா அடுத்த தலைப்புல பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம், இந்த செய்திகள் பற்றாக்குறையா இருக்கிறவங்க இங்க இந்த தலைப்புல ஒண்ணும் இல்லைன்னு அடுத்த தலைப்புக்கு தாவாங்களே, அது மாதிரியாக நேற்று திரும்ப திரும்ப சொல்லியும் கூட மீண்டும் மீண்டும் அந்த போக்கு கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. அவசியம் இல்லாத பேச்சுக்கள் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. அதனால இன்றைக்கு அவர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு சொல்லிக் கொள்கிற அறிவுரை என்னவென்றால், கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் தலைப்பை விட்டு அகலாமல் தலைப்பில் நின்று விவாதம் செய்யுங்க. என்ன செய்தியா இருந்தாலும் எவ்வளவு காரசாரமா இருந்தாலும் பேச வேண்டிய தகவலை நம்ம பேசித்தான் தீரணும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் நீங்க கண்டிப்பாக என்ன தலைப்புல விவாதம் செய்யறோமோ அந்த தலைப்பிற்கு உட்பட்ட தகவல்களை மட்டும் சொல்ல வேண்டும். அதற்கு அதிகமாக மேலதிகமாக வேறு தலைப்பிற்குள்ள செய்திகளையோ தலைப்பிற்கு சம்பந்தம் இல்லாத தகவல்களையோ இங்க பேச வேண்டாம் என்பதனை முதல்ல கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த விவாதம் செய்யற நேரத்தில் நாம ஒரு செய்தியை சொல்றோம். நாம சொன்ன செய்திக்கு மறுப்பு சொன்னால் அதிலிருந்து கேள்விகளை எழுப்பினால் அது அது சரியான விவாத முறை. ஆனால் இந்த செய்தியை திசை திருப்புகிற விதமாக எஸ்கேப் ஆகிறதுக்காக வேண்டி நம்ம சொன்னது ஒன்று சொன்னால் சொல்லாத ஒன்றை ஒரு திசை திருப்பி மாற்றுக்கிறது, நம்ம சொன்னதுக்கு அவங்க வேற ஒரு வியாக்கியானம், தப்பான வியாக்கியானத்தை கொடுத்து கிண்டல் பண்ற மாதிரி, லந்து பண்ற மாதிரி, அது மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நேற்றுக்கு உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. கிண்டல் பண்றது லந்து பண்றது அப்படின்னா அந்த தரப்பை விட இந்த தரப்புல கிண்டல் பண்ற காலத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிண்டல்னு வந்து லந்து தான் பண்றதுன்னு முடிவாயிடுச்சுன்னா பண்றது கிரேடி. ஆனா இந்த சபை நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. இது வரைக்கும் எத்தனையோ விவாத காலத்தை சந்திச்சிருக்கிறோம். இந்த அமைப்பு சந்தித்திருக்கிற எல்லா நேரங்களிலும் முடிந்த வரைக்கும் நாங்கள் வந்து நாகரிகத்தோடும் பண்பாடோடும் எதிர்த்தரப்பினருடைய மனதை தேவையில்லாமல் புண்படுத்தாம சம்பந்தப்பட்ட தலைப்புகள் என்று பேசி தேவையற்ற கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்துறது எல்லாம் நாங்கள் தவிர்க்கக்கூடிய மக்கள் தான். ஆனா அவங்க வந்து யாரு படைச்சவரு கேள்வி கேட்கிறோம், ஆரம்பத்தில் ஒரு பொருள் இருந்தது அதை படைச்சவ யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா அது அதுக்கு ஒரு நக்கல் பண்ற மாதிரி நியூட்ரான்மா புரோட்டான்மா கௌத்ராம்மா கசக்ராம்மா இல்ல இதெல்லாம் ஒரு அன்பார்லிமெண்ட் வேணா இல்ல. ஒரு சபையில அறிவுபூர்வமானவர்கள் அமர்ந்து அறிவு ரீதியாக பேச வேண்டிய ஒரு சபையில பேச வேண்டிய வார்த்தைகளா இது, பேச வேண்டிய செய்தியில ஒரு சிரிப்புக்கான அச்சு வைக்க வேண்டி மக்களை சிரிக்க வச்சாச்சா மேட்ரு டேவிட் ஆயிருந்த. நீங்க சிரிக்க வைங்க வேண்டாம்னு சொல்ல, மேட்ருக்க சம்பந்தப்பட்ட செய்தியிலிருந்து கேள்வி எழுப்பி விட்டு அத்தோடு சேர்த்து ஒரு நகைச்சு வச்சோம்னா சரின்னு ஒத்துக்கலாம். நீங்க அந்த சம்பந்தப்பட்ட கேள்வியை விட்டு விட்டு என்ன கேள்வியை முக்கியமாக வைத்தோமோ அதை அப்படியே கவனத்தை விட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக வேண்டி வேறொரு செய்தியை சொன்னீங்கன்னா அதுவும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாகரிகமற்ற வார்த்தைகளாக இருக்கிறது. அப்படி சொல்ல வேண்டிய நீங்க சொல்லக்கூடாது. சொன்னால் அதை விட பல மடங்கு ஏவுகணைகள் இந்த புறத்திலிருந்து வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த விவாதத்தில் நாம ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் ஒரு உண்மையை தேடக்கூடிய நோக்கத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு விவாதம், சத்தியத்தை உண்மையை ஏக இறைவனை கண்டறிந்து சரியான பாதையை தேர்வு செய்து கொள்வதற்கான ஒரு விவாத காலத்தை தான் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்ப நாம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள், நிறைய ஒழுங்குகளை கடைபிடிக்கணும். பொதுவாகவே ஒரு கொள்கையை நாம சொல்லுகிறோம், ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் முன்வைக்கிறோம் அப்படின்னா அந்த சித்தாந்தம் எப்படிப்பட்ட மக்களை வார்த்தெடுத்திருக்கிறது என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். அதுல ஒரு கருத்தை கடவுள் மறுப்புன்ற கொள்கையை கொண்டிருக்கிறவர்கள் வந்து அமர்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர்களோடு என்றைக்கு நமக்கு தொடர்பு ஏற்பட்டதோ அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் விவாத ஒப்பந்தம் போட்டதிலிருந்து நேற்றைக்கு விவாத ஒப்பந்தத்துக்கு விவாத நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதிலிருந்து தொடர்ச்சியாக அவர்களிடத்துல ஒரு ஒழுக்கை கேட்ட பார்க்கிறோம். என்ன ஒழுக்கை? ஒழுக்க ஒழுக்கத்தை வந்து மற்றவர்கள் ஒழுக்க கேடா இருக்கிறாங்க, நாங்கதான் ரொம்ப சுத்தம், எங்கள்கிட்ட குற்றங்களே இல்லை, நாங்கதான் வந்து அதிகமாக தவறு செய்யாதவர்கள், ஆன்மீகவாதிகளிடத்துலதான் கடவுள் பக்தி உள்ளவர்களிடத்துலதான் குற்றங்குறைகள் இருக்கிறது என்றெல்லாம் நேற்றைக்கு பேசினவங்க இவங்களுடைய ஒழுக்கத்தை பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக நாகரிகத்துக்கு எதிராக ஒழுக்கக்கேடாக. எந்த அளவுக்கு சாதாரண ஒரு சிம்பிள் மேட்டர் சொல்றேன், ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யணும்னா டைம் பிக்ஸ் பண்றோம், காலை 9 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். நேரத்தை நிர்ணயிச்சதுக்கு பிறகு அந்த நேரத்துல வந்து நிற்கணுமா இல்லையா?
நாங்க நேரம்னு சொல்லிட்டா கரெக்டா, நாங்க மட்டும் இல்ல எங்களை சார்ந்து இருக்கிற அத்தனை மக்களும் தொண்டர்களும் உறுப்பினர்களும் அந்த நேரம்னா நேரம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து ஆஜராகி நிகழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, ஆரம்பத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்துல வந்து கலந்துக்கவே இல்லை, நேரம் தவறு. இது எவ்வளவு பெரிய அநீதி முதல்ல யோசிச்சாங்களா, எவ்வளவு பெரிய அநியாயது. எத்தனை பேருடைய நேரம், நீங்க அரை மணி நேரம் லேட்டா வந்தீங்கன்னா 700 பேரை காக்க வச்சு ஒவ்வொருத்தருடைய அரை மணி நேரத்தையும் சேர்த்து சாப்பிடுறோமே, இது அவனுக்கு செய்ய அநீதி இல்லையான்னு யோசிச்சிருந்தால் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. இதுல வந்து ரொம்ப கரெக்டா போயிருக்கு. நாங்க எங்களுடைய சித்தாந்தம் எப்படிப்பட்ட மக்கள் உருவாக்கி இருக்குது, நாங்கள் பின்பற்றக்கூடிய சித்தாந்தம், நாங்கள் போதிக்கக்கூடிய விரும்பக்கூடிய மார்க்கம், அதுக்கு அது சொல்ல 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 நினைக்கணும். அது முடியாத பயங்கரமான ஒரு சூழல் ஏற்பட்டாலே தவிர அதை தவிர்த்து தன்னால் இயலக்கூடிய காரியத்துல முடிந்த வரைக்கும் சொல்ல சொல்ல காப்பாற்ற வேண்டும் என்பதுல மிக கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் எங்க அப்படித்தான் எங்களுடைய சித்தாந்தம் உருவாக்கி இருக்கு. அந்த சித்தாந்தத்தை கொண்டவர்களிடத்துல அப்படி உருவாக்கல. அதனால நேரத்துல வந்து ரொம்ப கவனமாயிருந்து எதுக்கு இதை சொல்றோம்னா சும்மா குறை சொல்றதுக்கு இல்ல, இன்னும் அடுத்த ஒரு அமர்வு இருக்கு, அடுத்த அமர்வுலையாவது அந்த நேரத்தை வந்து கீப் பண்ணுவாங்களா நடைமுறைப்படுத்துவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் அதை இப்போது சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடியவர்கள் அவங்க சில பேர் வர்றாங்க, அவங்க புறத்துல ஒரு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சு எவ்வளவு பேர் வரணுங்கிறது நிர்ணயிச்சு அந்த அடிப்படையில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செஞ்சு மக்களை கூட்டி உட்கார வச்சிருக்கிறோம். அந்த வர வேண்டிய நேரத்தில் நேற்றைக்கு அவங்களுடைய தரப்புல இருந்து வர வேண்டிய பார்வையாளர்கள் காலையில 9 மணிக்கு வந்திருக்கணும், வர காணும். சரி, அவங்க லேட்டா வந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்களும் லேட்டா வந்திருக்கணும், அப்பவும் வர காணும். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் வர்றாங்க வர்றாங்க. அவங்களுடைய பார்வையாளர்கள் சாயங்காலம் 5 மணிக்கு வராங்க. சரி, 5 மணிக்கு வந்தவங்க வந்தவங்க பார்வையாளர்கள் பார்வையாளர்களா இருந்தாங்களா, வந்து உட்கார்ந்துட்டு பார்வையாளர்களா இருக்கிற உட்கார்ந்துக்கிட்டு பேசுறவங்க நக்கல் பண்றது, நண்டு பண்றது, கிண்டல் பண்றது, பேசாத போதும்னு சொல்றது, எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறது, இதான் இதான் லட்சணமா, இதான் ஒரு சித்தாந்தத்தை சொல்றவங்க கொள்கையை பரப்புறவங்க போதனையா? அது 5 பேர் 10 பேர் உட்கார்ந்துக்கிட்டு 200 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, எவ்வளவு ஒழுக்கமா உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த மக்களை எப்படி திசை திருப்பி அப்படி கலப்பி விடுறவங்க ஆயிரும் நினைச்சா அப்படி அவங்க செய்யறவங்க இல்லை எங்க மக்கள். ஆனால் யாரு செஞ்சாங்களா, நீங்க ஏதேனும் பேசும்போது மாற்று கருத்து சொல்லும்போது நக்கல் பண்ணி வாய கொண்டாங்களா, போகும்போது நிப்பாட்டுனாங்களா? நேற்று இங்க நடை வந்து உட்கார்ந்து அவங்களுக்காக நீ முன்னடி ஒதுக்கி கொடுத்து முன்னாடி இருங்க, முன்னாடி வந்த முதலில் வந்தவர்கள் இது மாதிரி ஆக்சன் உட்கார வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால இதுவெல்லாம் ஒரு மோசமான ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு கூட்டத்திற்கான எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது. வரும் நாட்களில் அவர்கள் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய தொடரக்கூடிய இந்த நேரங்களில் கண்ணியத்தோடு வந்து தங்களுடைய விவாத இதை வந்து அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக விவாதத்துல இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, இப்ப நாங்க தலைப்புக்குள்ள போறோம், குரான் இறை வேதமா, அது இறைவனுடைய வார்த்தைகள் தான், இறைவனின் வேதம் தான் என்பதற்கான சான்றுகளை நாங்கள் எடுத்து வைப்போம். குரான் இறைவேதம் தான் என்பதை மறுக்க முடியாத ஆதாரங்களோடு சில கேள்விகளை உங்கள் முன்னே நாங்கள் எடுத்து வைப்போம். அந்த கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய நீங்கள் அதிலிருந்து வேற கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்கத்தான் வேணும், மறுக்க முடியாது. அந்த கேள்வி எப்ப கேட்கணும்னா, நாங்கள் என்ன கேள்வியை வைத்தோமோ அந்த கேள்விக்கு உரிய பதிலை சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி வைக்கணும். பதில் சொல்லாம கேள்வி வச்சா இந்த கேள்வியே நாங்கள் வைத்த கேள்விக்கு பதிலாகாது. ஒரு கேள்விக்கு பதிலாக பதிலை சொல்லிவிட்டு கேள்வி வைக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்டேன், எழுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டாரா, உடனே நாங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக அமைந்து கூடாது. ஆகையினால நாங்க ஒரு கேள்விய ஒரு கொஸ்டின் முன்னாடி வச்சோம்னா அதுக்குரிய பதில் எத்தனை 5 வச்சோமா 10 கேள்வி வச்சோமா, நேற்றுக்கு அடுக்கணும் எத்தனை கேள்விகளை முன்வைத்தோம், எத்தனை கேள்விக்கு பதில் சொன்னீர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட போட்டு காட்டணும். அதுக்கு பிறகாவது உங்களிடத்துல இருந்து பதில் வந்ததா, சில கேள்விகளை முன்வைத்து விட்டு அதுக்கு பிறகு மீண்டும் நினைவுபடுத்தி இத்தனை கேள்விகள் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறோமே இதுக்கு நீங்க பதில் சொல்லல என்று சொன்னோம், அதற்கு பிறகு அந்த கேள்விகளை கண்டுகொள்ளாமல் மீண்டும் மீண்டும் வேறு தலைப்பில் இருக்கிற இன்றைக்கு பேச வேண்டிய செய்திகளை திரும்ப திரும்ப கேள்விகளாக வேறு வடிவத்தில் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் முதலில் சொன்ன பதிலை ஆரம்பத்தில்